கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசு நீடிநீர் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லே அப்பா மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு வாக்கு தத்தங்களை தேவனோட நாம மகிமை கண்டு நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபித்துறோம். நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தரா இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை ஏசா எழுந்திருக்கிற புஸ்தகம் 41:14. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உங்களை துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. அப்பா, இப்பொழுதும் அடியணி மூடி மறைத்து பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட பேச வேண்டும். இயேசு கிறிஸ்து மூலியமாக கேட்கும் ஜுனால பிதாவது, ஆமேன். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். யாக்கோபு என்னும் பூச்சியே என்று அழைக்கிறார், இஸ்ரவேலின் சிறு கூட்டமே என்று அழைக்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். உன் மீட்பர் என்று எழுதப்பட்டிருக்கு. மீட்பர் என்றாலே விடுதலை செய்கிறவர். உன் மீட்பர் உரைக்கிறார். நம்முடைய தேவன் நம்ம எந்தெந்த காரியத்தில் சிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமோ, எல்லா பாவம் அக்கிரமம் எல்லாவற்றிலிருந்து விடுதலை செய்து மீட்டெடுக்கிற தேவன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இன்னைக்கு சில குடும்பத்தில் சிக்கப்பட்ட நிலைமையில சிறு கூட்டமாக இருப்பாங்க. எனக்கு யாருமே உதவி செய்ய எனக்கு யாருமே இல்லையே. சில குடும்பத்தில் பயந்து போயிருப்பாங்க, வெளியே தெரியாது. ஆனால் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நம்முடைய தேவன் நம்ம கூட இருப்பேன் என்று வாக்குத்தம் செய்கிறார். இன்னைக்கு நீங்கள் எந்தெந்த கருத்தை யோசிக்கிறீங்களோ, முதல்ல இந்த 24 மணி நேரம் உமக்கு பிரியமானபடி நான் வாழணுப்பா, என் கூட நீங்கள் இருங்கப்பா, அவ்வளவுதான், நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதேன்னு சொல்றாரு. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இந்த புதிய நாளை நாம் தொடங்கும் போது கர்த்தர் எல்லா காரியத்திலும் கூட இருந்து அவர் வாசலை திறந்துருவார். அது மாத்திரமல்ல, நமக்கு துணையாக நிற்கிறேன் என்று வாக்குத்தம் செய்கிறார். ஒரு மனுஷன் நமக்கு துணையா நிக்கல, கர்த்தர் துணையாக நிற்கிறார். ஏன்னா வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு, நான் உனக்கு துணையாக நிற்கிறேன், நமக்கு துணையாக நிற்கிறேன் என்று வாக்குத்தம் செய்கிறார். என்னோட வாழ்க்கையிலே நான் மிகுந்த உபத்திரத்தோடு வந்தவன். கர்த்தர் தான் எனக்கு துணையாக நின்று இந்த நாள் வரையும் எனக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார். அவருடைய சுத்த கிருபை. ஏன்னா எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே பயம், எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே கடனுங்க போராட்டம், பிரச்சனை, வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில முதல்ல நமக்கு கூட இருக்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் என்ற அழகாக நம்ம கூட பேசுகிறார். இந்த புதிய நாள் தொடங்க போகிறோம், கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். உங்கள் கூட தான் பேசுகிறாரு. நீங்கள் இருக்கிற இடத்துல தேவனை பதப்படியில் காத்திருந்து ஜெபிங்க. அப்பா, இந்த புதிய நாள் தொடங்க போகிறோம், எங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைக்கு இவ்வளோ போராட்டக்கு எல்லாவற்றையும் மாற்றி தாங்கப்பா அப்படின்னு சொல்லி அர்ப்பணிப்பீங்களா? அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பன் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ராஜா. புதிய நாளை காண செய்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம் ராஜா. இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கும் ராஜா. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரியம் சொன்ன எல்லாவற்றையும் உம்முடைய ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து சகல குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும். உம்முடைய கிருபையால் நடப்பு ராஜா, உம்முடைய வல்லமையால் நடப்பு ராஜா, உம்முடைய பிரசன்னத்தால் நடப்பு ராஜா. ஜப அபிஷேகத்தை தங்க ராஜா, மகிமையின் ஆவியான மேல தங்கிருக்கு ராஜா, கிருபையின் ஆவினால் நடப்புகிறாஜா, ரட்சிப்பின் வசதி தங்கராஜா, நீதியின் சால்வை தங்கராஜா, கிருபையின் வரலாறு நடப்புகிறாஜா, ஞான வரலாறு நடப்புகிறாஜா, தீர்க்க தரிசன வரலாறு நடப்புகிறாஜா, ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் நிரப்புகிறாஜா, ஆவிக்குரிய 9 வரங்களாலும் நிரப்புகிறாஜா, சகல குடும்பத்தையும் அப்பா அபிஷேகம் பண்ணுகிறாஜா, எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்களோ சத்ருகளை மேற்கொள்ள அபிஷேகத்தான் நடப்புகிறாஜா, இச்சையை மேற்கொள்ள கிருபை தங்கராஜா, இரவும் பவுனமா வேதத்தை வாசிக்க தியானிக்க எங்களுடைய இருதய மனக்கண்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே திறக்கப்படுற ராஜா, எந்தெந்த குடும்பத்தில் அர்ப்பணிக்கிறாங்களோ குமாரோடைய ஆவினால் நடப்புகிறாஜா, விசேஷமா கல்வாரி அன்பினால் நடப்புகிறாஜா, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணட்டும், காண்டாமிருத்துவத்தை பலனை தங்க ராஜா, பகலிலே மேகஸ்தம்பமாவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாவும் கர்த்தர் எங்க கூட இருக்க வேண்டும்.
விசேஷமாக அப்பா யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலோ பிதா குமரன் பசுவை நாமத்தினாலே முத்திரைப்படப்படுது ராஜா. எங்க கண்கள் கழிக்க முடியுது ராஜா. எங்க சிந்தனை கிறிஸ்துவோடு இணைபட்டும் எங்க இருதயத்துக்குள்ள பிதா குமரன் பரிசாவியானவர் நீங்க மட்டும்தான்ப்பா இருக்கணும். சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கும் ராஜா. எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவோட அவயமா மாறட்டும். கலாத்திய நாள் அரும்படி குமாரனுடைய ஆவியினால் நிரப்பு ராஜா. சகல குடும்பத்தையும் ஆவியானவர் பொருட்படுத்துங்க. விசேஷமாக இந்த நாளிலும் அப்பா கொழுந்து விடுவிட அக்னி அவனுடைய உள்ளத்துக்குள்ளே பற்றி பிடித்த ராஜா. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்பிச்சுன வசனப்படி அக்னினால நிரப்பி ஆசிரியர் ராஜா. சகல குடும்பத்தையுமே கத்தர் கூட இருக்க வேண்டும். இந்த நாளிலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலோ எல்லா குடும்பத்தையும் ஆசிரியர் ராஜா. இந்த நாளிலும் யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ கிறிஸ்துக்குள் உன்னதமான சகல விதமான ஆசிரியர்களையும் உங்க பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து ரத்தினாலே பெற்றுக்கொள் ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தினாலே இயேசு நாமத்தினாலே வானத்தை திறக்கட்டும். சிங்காசனத்தில் பழங்களை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக நிரப்பி கர்த்தர் ஆசிரியர் வேண்டும். எந்த குடும்பத்தில் பஞ்சம் தரித்திரம் கஷ்டம் பிரச்சனை போராட்டம் பல உபத்திரத்தின் மத்தியில் ஜெபிக்கிறாங்களோ எல்லா உபத்திரத்திலாம் கர்த்தர் மாற்றி ஆசிரியரும் அவனுடைய கையின் கீழ் ஆசிரியங்க அவனுடைய அப்பத்தின் தண்ணியில் ஆசிரியர் ராஜா. நீதிமன்ற சிரசின் மேல் ஆசிரியம் தங்கியிருக்கும் என்று வேதசமடி உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பார்த்துங்க. உங்களுடைய ரத்தத்தினால கழுவி அப்பா நீதிமானா மாற்றுகிறாஜா. சகல குடும்பத்தின் கர்த்தர் குடந்த ஆசிரியரும் எந்தெந்த குடும்பத்தில் அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த குடும்பம் முழுது கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. விசேஷமா முன்னும் பெண்ணுமா தேவதூர் நிப்பாட்டுங்க ராஜா. விசேஷமா யாரெல்லாம் வெளியில பொறுப்படுறாங்களோ சகல குடும்பத்தையும் ஆவியான பொறுப்படுத்துவாங்க. உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து சகல குடும்பத்தையும் பாதுகாத்துங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். விசேஷமா சுயம் சாகட்டும் நான்கு வார்த்தை சாகட்டும் ஜென்ம சித்தம் சாகட்டும் மாம்ச கிரியை அழிவிட்டு ராஜா. பிதாவுக்கு பிரியமானபடி வாழங்களை தாழ்த்த முடியும். உங்களுடைய கட்டளைக்கு கீழ்படிந்து உங்களுடைய கற்பனை கை கொலைகளை தாழ்த்த முடியும் ராஜா. சகல குடும்பத்தையும் ஆவியான பொருட்படுத்துங்க. இந்த நாளிலும் எந்தெந்த குடும்பத்தில் இணைந்து ஜெபிக்கிறாலோ அந்த குடும்பத்தில் தேவ சமாதானம் பெருகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தால் பெருகட்டும் ராஜா. அந்த குடும்பத்தை இடங்கொள்ளாமல் போக மட்டும் சகல குடும்பத்தையும் சகல காரியத்திலும் ஆசிரியங்க நீங்க பொருட்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கும் ஜீவன் பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தில் கர்த்தர் கூட சம்பூர்ணமா திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன். கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாகி தேவன் அன்பும் பரிசுத்தவனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு இருப்பதாக ஆமேன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் டைப் செய்தால் மற்ற வீடியோ பார்க்க முடியும். இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காலத்திலும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.